அந்த வேலையை மட்டும் பார்க்க கூடாது, அது நான் பண்ணல. விக்ரமனை குத்தி பேசிய மைனானந்தினி. அமுதவாணன் முரடன், ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பவர். அசீம் உண்மையை பேசுகிறாரு. மணிகண்டனின் தாயார் சொன்ன அட்வைஸ், காமெடி என்ற பெயரில் எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க. சிவினை அளவைத்து அமுதவாணனை திட்டிய விக்ரமன். ஏடிக்கு பெற்றோரிடம் சிவின் குறித்து தவறாக பேசி மாட்டிக்கொண்டு அமுதவாணன். பதிலுக்கு அவர்கள் கொடுத்து பதிலடி என்ன தெரியுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். சிவனுக்கு ஆறுதல் கூறிய விக்ரமனின் பெற்றோர். ஜனனி மேல ஏன் அவ்வளவு பாசம்? அமுதவாணனை கேட்டு மனைவி என்ன பதில் சொன்னார்? காதலின் வலி தாங்க முடியாமல் கதறி அழுது சிவின். கண்கலங்க வைத்த காட்சி. இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் ஃப்ரெஷர் டாஸ்க் நடைபெற்று வருகின்றது. இதில் ஹவுஸ்மேட்டின் குடும்பத்தினர் வருகை தந்திருக்கின்றனர். இது போட்டியாளர்களை மாத்திரமல்லாது ஹவுஸ்மேட்ஸையும் குசிப்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து தற்போது ஒரு டாஸ்க் நடைபெற்று வருகின்றது. இதில் மைனானந்தினி பேசும்போது ஒப்பீனியன் வைக்க தான் வேண்டும், ஒப்பீனியன் வைக்கின்றதை மட்டும் வேலையாக வச்சிருக்க கூடாது என்று கூறியிருக்கின்றார். இதனால் விக்ரமனுக்கும் மைனானந்தினிக்கும் இடையில் சிறு கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருப்பதையும் காணலாம். ஹவுஸ்மேட்ஸின் பெற்றோர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்தவாறு உள்ளனர். இதற்கு முதல் நடந்த வார டாஸ்கிற்கு மத்தியில் குடும்பத்தினர் குறித்து பேசியும் கடிதங்கள் எழுதியும் நிறைய போட்டியாளர்கள் கண்கலங்கி போயிருந்தனர். அப்படியொரு சூழ்நிலையில் பிக்பாஸ் வீட்டில் வருகை தரும் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் ஹவுஸ்மேட்ஸ் குறித்தும் நிறைய விடயங்களை பேசி வருகின்றனர். தங்களின் ஃபேவரைட் போட்டியாளர்கள் யார் என்பது குறித்தும், எப்படி அவர்கள் கேம் ஆடுகின்றார்கள் என்பது பற்றியும் தங்களது கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வீட்டிலுள்ள போட்டியாளர்கள் குறித்து மணிகண்டனின் தாயார் பேசிய விடயம் அதிக கவனம் பெற்று வருகின்றது. போட்டியாளர்கள் குறித்து பேசும் மணிகண்டனின் தாயார், விக்ரமனை ரொம்ப பிடிக்கும், பேச்சு நல்லா இருக்கும், அது நியாயமாயிருக்கு, சில இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல அசீம் நல்லா உண்மையை பேசுறீங்க. ரக்ஷிதா ரொம்ப ஸ்வீட், அவங்க இன்னும் நல்லா விளையாடணும் என ரக்ஷிதாவிடம் அறிவுறுத்துகின்றார். அதன் பின்னர் அமுதவாணி பற்றி பேசும்போது மணிகண்டனின் தாயார் சொல்கின்றார், முரடன், முரட்டுத்தனமாக இருப்பவர் என்றும் தெரிவிக்கின்றார். இதனை கேட்டதும் அமுது உட்பட அனைவரும் சிரிக்க தொடங்கினர். இதேபோல ஏடிகே சாமியார் வேஷம் போட்டதையும் கதிரவன் சைக்கிள் ஜாக்ஷன் வேஷம் போட்டதையும் நடனமாடியிருந்ததையும் பாராட்டிய அவர்கள் சிவன் நல்ல பொண்ணு என்று கூறியிருந்தனர். முந்தைய வார டாஸ்கிற்கு மத்தியில் குடும்பத்தினர் குறித்து பேசியும் கடிதங்கள் எழுதியும் நிறைய போட்டியாளர்கள் கண்கலங்கி போயிருந்தனர். அப்படி ஒரு சூழலில் இந்த வாரம் தங்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பிக்பாஸ் வீட்டின் வருகை தருவது அனைத்து போட்டியாளர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்படி ஒரு சூழ்நிலையில் கதிரவனின் கேர்ள்ஃப்ரெண்ட் பிக்பாஸ் வீட்டிற்குள் வருகை தர இதனை குறிப்பிட்டு சில போட்டியாளர்கள் சிவனை ஜாலியாக கிண்டல் செய்து பேசியும் வருகின்றனர். அதன்படி அமுதவாணன் மற்றும் ஏடிகே உள்ளிட்டோர் சிவினை சுற்றி வந்து சோக பாடல்களை பாடியும் வருகின்றனர். அதிலும் சிவின் செல்லும் இடமெல்லாம் சென்று தொடர்ந்து காதல் தோல்வி பாடல்களை பாடியும் வருகின்றார் அமுதவாணன். மறுபக்கம் சிவினிடம் நிறைய நம்பிக்கை வார்த்தைகளை பேசி மீண்டும் அவரை போட்டியில் ஈடுபடும் மனநிலைக்குள் கொண்டு வருகின்றார் விக்ரமன். இதற்கு மத்தியில் சிவினை சுற்றி சுற்றி வந்து அவரின் பின்னால் சென்று பாடிய அமுதவாணனிடம் பேசிய விக்ரமன், அவரது உணர்வை அவர் பார்த்து கொள்வார் என்றும் நாம் நடுவே சென்று காமெடி என்ற பெயரில் எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றார். மேலும் சிவினி அதை கையாண்டு கொள்வார் என்றும் நடுவே அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நாம் போக வேண்டும், அவரது எமோஷன்களை அவரே கையாள்வார் என்றும் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிக்பாஸ் வீட்டிற்கு வருகை தந்திருந்த ஏடிகேவின் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் அனைத்து போட்டியாளர்கள் குறித்து நிறைய சுவாரஸ்ய விடயங்களை பகிர்ந்து கொண்டனர். ஏடிகேவின் பெற்றோர் உள்ளே வரும்போது டீ போடவும் போட்டியாளர்கள் கேட்கின்றனர். அப்போது சிவினிடம் அமுதவாணன் அதை சொல்கின்றார். இதனைத் தொடர்ந்து சிவின் சரியாக டீ போட்டு கொடுக்க மாட்டார், ஆனால் வார வாரம் கமல் சார் கிட்ட எல்லோர் பற்றியும் போட்டு கொடுப்பார் என்று ஏடிகேவின் தந்தையிடம் அமுதவாணன் சொல்கின்றார். ஆனால் சிவின் அப்படி ஒன்றுமில்லை என்றும், அவர் எல்லா வேலைகளையும் செய்வதை நானே பார்த்திருக்கின்றேன் என்றும் ஏடிகேவின் தந்தை கூறுகின்றார். தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டிற்குள் வரும் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் சிவினின் விளையாட்டை கவனித்து நிறைய கருத்துக்களை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. விக்ரமனின் பெற்றோர்கள் வந்தபோது போட்டியாளர்களிடம் பேசிய விஷயமும் பெரிய அளவில் கவனம் பெற்றிருந்தது. அனைத்து போட்டியாளர்களுக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருப்பதாக விக்ரமனின் தந்தை குறிப்பிட ஏடிகேவின் உடல்நலம் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டார் விக்ரமனின் தாயார். இதனைத் தொடர்ந்து விக்ரமன் குறித்து பேசிய அவரது தந்தை, அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும் என்கிறது தான் உண்மை என கூறியதுடன் ஒரு பார்வையாளராக அவரை பார்ப்பதாக கூறினார். இதற்கடுத்து விக்ரமன் திருமணம் குறித்து பேச்சு எழ
வெளியே வந்ததும் திருமணமாற்று மணிகண்டாக இருக்கின்றார். அப்போது பேசும் விக்ரமனின் தாயார், நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்க, சம்மதிக்க வச்சிருங்க என்று கூறுகின்றார். பெண்ணோடையே வந்துருவாரு பாருங்க என்று சிவின் ஜாலியாக சொல்ல, முதல் ஆளாக திருமணத்திற்கு வந்து விடுவேன் என ஏடிக்கே கூறியபடி மொய் மட்டும் எதிர்பார்க்காதீங்க என்று தெரிவிக்கின்றார். இதனைத் தொடர்ந்து சிவனிடம் பேசும் விக்ரமனின் தந்தை, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டிற்கு எல்லாம் வா. உன்னோட கட்ஸ் ரொம்ப பயங்கரமாயிருந்தா பெரிய அளவுக்கு நீ வெற்றியடையவே என தெரிவிக்கின்றார். பின் சிவனிடம் ஜாலியாக பேசும் விக்ரமன், சிவனு பெரிய ஆளா வருவியாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அமுதவாணனின் மனைவி மற்றும் மகன்கள் வந்திருந்தனர். அப்போது அவரது மகன் மற்ற போட்டியாளர்களைப் போன்று மிமிக்ரி செய்ய பிக்பாஸ் வீடே களை கட்டியது. பேசிக்கொண்டிருக்கும் போதே அமுதவாணனின் மனைவி அமுதவாணனிடம், எங்களை நினைச்சு ஃபீல் பண்ணல, போனவங்களை நினைச்சு ஃபீல் பண்றியா என அவர் கேள்வி கேட்கின்றார். ஜெனரி மற்றும் தனலட்சுமி இருவருமே ஃப்ரீஸ் டாஸ்கில் பெற்றோர்கள் வருவதை அதிகம் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது என தெரிவித்திருந்தார். ஜனனி மேலே ஏன் அவ்வளவு பாசம்? அமுதவாணனை அவ்வாறு கேட்டிருக்கின்றார். என் ஜனனி சென்றதற்காக அதிகம் அழுதீர்கள் என்று கேட்க, என் கூட தான் அதிகமாக பேசிட்டு இருப்பா, என் கூட அவளுக்கு செட் ஆனது. அப்படி இருக்கும்போது நீ நல்லா பண்ணினம்மா என்று கூட அவரிடம் கடைசியாக்க கூட நான் சொல்லலை என அவர் தெரிவித்திருந்தார். கதிரவனின் காதலியும் அம்மாவும் அவரை பார்வையிடுவதற்காக ஃப்ரீஸ் டாஸ்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதனால் சிவின் கணேசன் மன உளைச்சல் அதிகமாகி அழ ஆரம்பித்துள்ளார். இதனை பார்த்து அமுதவாணன் மற்றும் விக்ரமன் இருவரும் வினவிய போது பதிலளிக்காமல் விலகி சென்றுள்ளார்.